ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையினுடைய எக்ஸாம் எழுதுறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2023 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம், அதாவது இந்த மாதம் இன்னும் சில தினங்களில், அதாவது இன்னும் ஒரு வாரம் ஆகலாம், இரண்டு வாரங்களும் ஆகலாம், அதுக்குள்ளே வந்து நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியுள்ளது ஃப்ரெண்ட்ஸ். கடந்த நவம்பர் 4 முதல் நேரடியாக நேர்காணல்கள் நடத்தப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புகள் அனைத்துமே முடிக்கப்பட்டு விட்டன. ஆனாலும் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து மிகவும் மன உளைச்சல்லையும் மன வருத்தத்துலையும் இருக்காங்க. தற்போது சான்றல் சரிபார்ப்பு செய்தவர்கள் திட்டமிட்டபடி 4.19 லட்சம் நபர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் 4.25 லட்சம் பேர் வந்து சான்றிதழும் சரிபார்ப்பு செஞ்சிட்டாங்க. இதிலேருந்து எத்தனை பேர் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வாரத்தில் முன்னப்பின தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் அந்தந்த மாவட்ட கூட்டுறவு வேலைவாய்ப்பு நிலையத்தில் வெளியிடப்படும். கூட்டுறவு, அதாவது அந்தந்த மாவட்ட வாரியாக கூட்டுறவு நிலையங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் போய் வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கலாம். ப்ளஸ் அதேமாதிரி யார் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து தெரிவு பட்டியல், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேல்முறையோடு நீங்கள் செய்யணும்னா அந்த வாய்ப்புகளும் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவு அறிவிக்கப்பட்ட 90 நாட்களுக்குள், எதனால் நீங்கள் வந்து அறிவிப்பு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 90 நாட்களுக்குள் உரிய காரணங்களுடன் மேல்முறையோடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 90 நாட்களுக்குள்ள மேல்முறையோடு செஞ்சுக்கலாம், ஆனால் அதுக்கான காரணம், கரெக்டான ரீசன் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 38 மாவட்டத்திற்கும் ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படும் தேதிகள் அறிவிப்பு இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேரடி பணி நியமன ஆணை எப்படி குறியா எந்த வகையில் கொடுப்பாங்க, எப்படி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் வச்சு மார்க் வைத்து அல்லது முன்னுரிமை பட்டியல் வைத்தால் பணி நியமனத்தில் வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மார்க் வைத்துனா ஃபஸ்ட் முதலாவதாக முன்னுரிமை பட்டியல் வைத்து பார்ப்பாங்க, மார்க் வைத்து பார்ப்பாங்க. அடுத்ததாக முன்னுரிமை பட்டியல் வைத்து பார்த்து தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் மொபைலுக்கு வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.